இலங்கை செய்திகள். வடகிழக்கு மாகாணங்களில் பௌத்த ஆலயங்களை நிறுவி வடகிழக்கினை சிங்கள மயப்படுத்தும் வேலை திட்டத்தினை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விவேகானந்தபுரம் பகுதியில் பல்வேறு வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்கும் வகையிலான நிகழ்வு நடைபெற்றது. லண்டன் வோல்டஸ்ட்ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தினால் விவேகானந்தபுரம் பகுதியில் மாதிரி கிராமம் வேலைத்திட்டத்தின் கீழ் அகிலன் பவுண்டேஷன் ஊடாக இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதன் ஆரம்ப நிகழ்வு அகிலன் பவுண்டேஷனின் இலங்கைக்கான இணைப்பாளர் வி ஆர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதில் முக்கிய அதிதியாக லண்டன் வோல்டஸ்ட்ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய தலைவரும் அகிலன் பவுண்டேஷனின் ஸ்தாபகருமான மு கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தேவைகளை அறிந்து கல்வி அறநெறி எங்களது பண்பாடு வாசியசாலை ஊடாக கிராமத்தின் மாணவர்கள் கல்வி கற்பதற்குரிய புத்தகங்கள் வினாத்தாள்கள் கோயில் பொது வேலை திட்டம் கிணறுகள் மற்றும் சுயதொழில் அறநெறி ஸ்கூல் விசேட தேவைகள் தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகள் மருத்துவ வசதிகள் இன்னும் பல தேவைகளை கற்பக விநாயகர் ஆலயம் பொருட்படுத்தி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையிலே கூறுவார்கள், பணம் உள்ளவர்களுக்கு மனமிருக்காது, மனமுள்ளவர்களிடத்திலே பணம் இருக்காது என்று. ஆனால் கோபாலண்ணையை பொறுத்தமட்டிலே அவரிடம் பணமும் இருக்கின்றது, மனமும் இருக்கின்றது. விவேகானந்தபுரத்தை தத்தெடுத்திருக்கின்றார். அதற்கு மேலாக இந்த மாகாணத்திலே அவர் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த பிரதேசம் மாகாணம் மிகவும் கடந்த காலங்களிலே பல வழிகளிலே போராட்டத்தினால் மாத்திரமல்ல பல வழிகளிலும் பாதிக்கப்பட்ட பிரதேசம், பாதிக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து இந்த பிரதேசத்திலே கூடுதலான உதவிகளை செய்வது மாத்திரமல்லாமல் மாகாணத்தை விட்டு மலையகத்தில் கூட தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவரை பற்றி நான் கூற வேண்டுமானால் எங்களுடைய சமூகத்துக்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர். உங்களுக்கு தெரியும், சுதந்திரமடைந்த காலமிருந்து தமிழ் மக்கள் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்களினால் பல வழியிலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கிழக்கு மாகாணம் தமிழ் மக்களுடைய, தமிழ் பேசும் மக்களுடைய மாகாணமாக இருந்ததை இன்று பேரினவாதிகள் குடியேற்றங்களின் மூலமாகவும் ஏனைய தங்களது சமயங்களை புகுத்துவதன் மூலமாகவும் எமது மாகாணத்தை ஒரு சிங்கள மயமாக்கலான ஒரு பௌத்த மயமாக்கலான மாகாணமாக மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள், மாற்ற எத்தனிக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்திலே கிழக்கு மாகாணத்திற்கென்று தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக ஒரு தொல்பொருள் செயலணியை உருவாக்கி இருந்தார்கள். 11 பேர் கொண்ட அந்த செயலணியிலே முழுக்க முழுக்க சிங்களவர்கள், அதாவது ஓய்வூதியமடைந்த பாதுகாப்பு படையினரும் பௌத்த பிக்குகளும் அதிலே உள்ளடக்கப்பட்டு இங்கு தொல்பொருள் என்கின்ற ரீதியிலே பல இடங்கள் கபலீகரம் செய்யப்பட்டது. இந்த பிரதேசத்தில் கூட வெல்லாவளி வேத்திச்சேனையில் கூட அவர்களது அடையாளங்கள் இருப்பதாக அறிய தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கும் அவர்களது எதிர்காலத்திலே அவர்களது வேட்டை தொடர இருக்கின்றது. அதுபோன்று பல இடங்களிலே இன்று வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை போன்ற இடங்களிலே அவர்களது சமயத்தை பௌத்தத்தை திணிக்க விகாரைகளை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, திருகோணமலையிலே பாடல் பெற்ற தலமான
புவனேஸ்வரத்தை தங்களது கட்டுப்பாட்டிலே எடுக்க முயற்சிப்பதுடன் கன்னியா வெண்ணூரூற்றை பிள்ளையார் ஆலயம் இருந்த இடத்தை இடித்து அங்கு விகாரை கட்டுவதற்கு கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்காக நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், இந்த நாட்டில் போர்த்தமிஸ்டோர் கற்பக விநாயகர் கோயில் இல்லாவிட்டாலும் லண்டன் மாநகரத்திலே அவர் இருந்தாலும் லண்டனிலே 20 மேற்பட்ட ஆலயங்களின் ஒன்றியத்தின் அறங்காவலராக தலைவராக கோபாலகிருஷ்ணன் கோபாலண்ணன் இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு அனைத்து சைவ ஆலயங்களையும் ஒருங்கிணைத்து ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த நாட்டிலே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இங்கு நடக்கும் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக நடக்கும் சைவ ஆலயங்களை அழித்து பௌத்த ஆலயங்கள் அமைப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று அங்கிருந்தே குரல் கொடுத்தது மாத்திரமல்லாமல் எமது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் இங்கு நடத்தும் போராட்டங்களுக்கு கூட கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரது தலைமையிலே கடந்த கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலிற்கு தங்களது பூரண ஆதரவை அனைத்து இந்து ஆலயங்களையும் லண்டன் மாநகரத்திலே உள்ள 20 மேற்பட்ட அனைத்து ஆலயங்களையும் ஒன்றிணைத்து அங்கிருந்து இங்குள்ள மக்களுக்கு அறைகூவல் விடுத்திருந்தார்கள் எங்களுக்கு ஆதரவாக. அந்த வகையில் கோபாலண்ணன் அவர்கள் இந்த கிராமத்தை தத்தெடுத்திருக்கின்றார். வி.ஆர். கூறியதைப் போன்று நாங்கள் தொடர்ச்சியாக இலவசமாக எங்களுக்கு அனைத்தும் எதிர்காலத்திலே கிடைக்கும் என்பதை விடுத்து எங்களது அர்ப்பணிப்பு வேண்டும். அவர் தனி சமூக நிலையத்திற்கு வாசியசாலைக்கு உதவி செய்கின்றார் என்றால் நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக அங்கு அனுப்பி அந்த பாட புத்தகங்களையும் வினாத்தாள்களையும் முறையாக பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்க வேண்டும். சுயதொழிலுக்காக உதவிகள் செய்கின்றார் என்றால் அத்துடன் நின்று விடாமல் அதை விருத்தி செய்வதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். எனவே இங்கு இந்த கிராமம் முன்னேற வேண்டும். எதிர்காலத்திலே அரசியல் ரீதியாக என்னால் முடிந்த அளவு உங்களுக்காக நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன். மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.